அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான நியூஸ் தாங்க. அதாவது மைலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பூனே பேஸ்டு ஒரு மெடிக்கல் கம்பெனி இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் கோவிட் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு கிட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியா ஃபுல்லாக வந்து விநியோகம் பண்ணுறாங்க. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய இடத்துல போயிட்டு இந்த கோவிட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து அங்கே வெயிட் பண்ண தேவை கிடையாது. இந்த கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து வீட்லேயே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாசிட்டிவாக இருந்ததுன்னா உடனே நம்ம வந்து அந்த கொரோனாவுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, ஒரு சைட்டில் போயிட்டு நம்ம வந்து இது பண்ணணும், ஐசிஎம்ஆர் அந்த சைட்டில் போயிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு கொரோனா இருக்குது அப்படின்னு சொல்லணும். சப்போஸ் நெகட்டிவ் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, சப்போஸ் உங்களுக்கு உடம்பு சரியில்லை பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக காட்டியிருக்கு அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து அதில் வந்து திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நெகட்டிவ் வந்த பட்சத்தில் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னு என்ன பண்ணுவீங்க, சப்போஸ் கிட்டு வந்து கரெக்டாக வேலை செய்யலை, 10க்கு 1 கிட்டு வேலை செய்யலன்னு என்ன பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து அப்படியே வந்து தப்பாக காமிச்சாலும் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். பட் இது எதுக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட் தராது, பட் ஓரளவுக்கு கொரோனா இருக்குது அதாவது உங்களுக்கு வந்து தொற்று அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கிட்டு கரெக்டாக காட்டிடும். உங்களுக்கு தொற்று கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி அது நெகட்டிவாக போயிடும், பட் அதிகமாகும் போது என்னாகும், அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக காட்டிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கோவிசெல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைலாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட விலை வந்து 250 ரூபா கடையில் வந்து கொடுத்தீங்கன்னா, ஐ மீன் கடையில் வந்து விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக. இனி வந்து ஒரு சில தினங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேக்கெட் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் புஷ் பேக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் போய் வாங்கி இது பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னன்சி ஸ்டிப் மாதிரி தான் இருக்கும், பார்த்தா நமக்கு அது ஒன்றும் இல்லை, நம்ம மூக்குக்குள்ளே ஃபுல்லாக அந்த சளியை ஊட்டி எடுத்து கரெக்டாக அந்த ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே விட்டிங்கன்னா பாசிட்டிவாக நெகட்டிவானு காமிச்சிடும். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ரொம்ப சரியில்லைன்னா மேக்ஸிமம் அது பாசிட்டிவ் காட்டிடும். உங்களுக்கு லைட்டாக இருக்குது மைல்டாக இருக்குது பட் நெகட்டிவ் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, நேராக போய் டெஸ்ட்டுக்கே போயிருங்க, அந்த ஐசிஎம்ஆரில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு டெஸ்ட் பண்ண இந்த மாதிரி கிட்டு வந்து எனக்கு நெகட்டிவ் கார்டுன்னு சொன்னீங்கன்னா திருப்பி ஒரு சாம்பிள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே போயிட்டு இந்த மாதிரி கொரோனான்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கான மெடிசன்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இந்த கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இதுவும் வந்து பார்க்கும்போது இது ஒரு மருத்துவத்துறையில் இதுவும் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆல்ரெடி நிறைய மருந்துகள் வந்துருச்சு பிஸ்னஸ் தான், ஆல்ரெடி நிறைய வேக்சினேஷனும் பிஸ்னஸாக வந்துருச்சு. ஸோ மெடிக்கல்லையே இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொரோனாவுக்கு பேஸ் பண்ணும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாகவே அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். எது எப்படியோ மருத்துவத்துறையில் காசு மக்கள் மூலமா திருப்பி செழிக்க ஆரம்பிச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ மக்கள் காப்பாற்றினா பரவாயில்ல, காசு எப்போ வேணால் சம்பாதிக்கலாம். உசுறு, நன்றி, வணக்கம்.